ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் உலக மக்களின் வாழ்க்கை தரத்தினையும் அந்தஸ்தையும் மதிப்பீடு செய்யும் அளவுகோலாக அமையும் உலோகமான தங்கத்தினை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட எதிரில் பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்தில் உள்ள மக்கள் கற்பனை செய்துவிட பார்க்க முடியாத அளவிற்கு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. மதிப்புமிக்க இந்த உலோகம் இந்த உலகில் இன்னும் எவ்வளவு காலம் கிடைக்கும் என்ற கேள்வி எழ ஆரம்பித்து விட்டது. இது ஒரு காலத்தில் காலியாகிவிடுமோ என்ற அச்சமும் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. உலக மக்களுக்கு அந்தஸ்தையும் அழகையும் கொடுத்து வரும் தங்கம் எலக்ட்ரானிக் பொருட்களிலும் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பூமிக்கடியில் எவ்வளவு தங்கம் இருக்கும் என்பதை கணக்கிடுவது மிகவும் கஷ்டம். ஆனால் பூமி மட்டும்தான் தங்கத்தை கொண்டிருக்கும் ஆதாரம் இல்லை என்றும் நிலாவிலும் தங்கம் இருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. நிலாவில் தங்கம் இருக்கிறது என்றாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவது பொருளாதார ரீதியில் லாபகரமாக இருக்காது என விண்வெளி நிபுணர்கள் கூறியுள்ளனர். நிலாவில் சுரங்கம் அமைத்து அங்கிருந்து தங்கம் எடுத்து வர செலவு மிக அதிகமாகும் என கூறப்படுகிறது. நிலாவில் மட்டுமல்லாமல் அண்டார்டிகாவில் தங்க படிமங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு அமைந்துள்ள மோசமான வானிலை தங்கத்தை தோண்டி எடுத்து கொண்டு வர அதிகமான செலவை உண்டாக்கும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பெருங்கடல்களில் தரைமட்டத்தில் தங்க படிமங்கள் சிதறி கிடக்கின்றன என்றாலும் அவற்றை சேகரித்துக் கொண்டு வரும்போது ஏராளமான நஷ்டத்தை உண்டாக்கும் என்ற செய்தியும் நிலவுகிறது. பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் செல்போன் போன்ற மின்னணு கருவிகளை சேகரித்தால் அவற்றிலிருந்து தங்கத்தை சேகரிக்கலாம் என கூறப்படுகிறது. எனவே பழுதாகிவிட்ட செல்போன்களை குப்பை தொட்டிகளில் வீசி எரிந்து விடாதீர்கள் நண்பர்களே. அதோடு சேர்ந்து தங்கம் குப்பைக்கு சென்றுவிடும். மின்னணு கழிவுகளிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்வதற்கான முயற்சிகள் தொடங்கியுள்ளன. பழைய பட்டுப்புடவைகளை விலைக்கு வாங்க தெருவில் வியாபாரிகள் குவி அலைவது போல் கூடிய விரைவில் பழைய செல்போன்களை வாங்குவதற்கும் ஆட்கள் விரைவில் வருவார்கள். பழைய பேப்பர்களை வீட்டில் சேகரித்து வைப்பது போல், பழைய இரும்பு சாமான்களை சேகரித்து வைப்பது போல், உடைந்து போன பிளாஸ்டிக் குடங்களை சேகரித்து வைப்பது போல், பழுதாகி போன செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளை வீட்டில் சேகரித்து வையுங்கள். அவைகளும் ஒரு காலத்தில் நல்ல விலைக்கு போகும் என்பதில் ஐயமில்லை. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்துள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதிலுள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.